கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம். அது ஐயாவோட செட்டப் தானே? அரச்சை, அவங்க அப்ப மாரப்ப கவுண்டரோட செட்டப். அவருக்கு அந்த அம்மாவுடைய பொண்ணு. என்னடா பேசிட்டு, வழக்கமோட நாம போய் அவ திண்ணி பிடிப்போம். தான் மிச்சம் இது என்னதான். யார் அந்த பந்தா பீதாம்பரம்? பொழுது விடியட்டும், பார்க்கலாம். ஆயம் தான் இருந்தாலும் திருவாரூர் தெய்வன வீட்டுல கொடுத்தாங்களே, அது இல்லையா காப்பி? அந்த சாத்தனூர் சரோஜா வீட்டுல துரகட்டி குடித்தாங்களே, அதான்டா காப்பி. ரொம்ப நின்னாயிருச்சு. அது காப்பி இல்லடா, பாயசம். பாயசமா? கலர்ல கன்ஃபியூஸ் ஆயிட்ட. அதை விடுறா, மாயாவரம் மைனாவதி வீட்டுல கொடுத்தாங்கள, அதுல என்ன மிக்ஸ் பண்றான்னு தெரியல. அப்படி ஒரு தூக்கு தூக்குது. பாலத்தை வாங்க வாங்க வாங்க. என்ன வாசிப்பு! என் பொண்ணு வேணா வாசிக்கிறா. விரல்லையே இத்தனை வித்த வச்சிருக்காளே. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆடிக்கு விடுறதுனா அம்மாவாசிக்கு விடுறதுனா வரீங்க, அப்படியே வந்தாலும் நினைப்பில் நிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த உலகத்துல உங்களை மாதிரி அள்ளி கொடுக்கிற மகராசர் வேற யார் இருக்கா? என்ன சத்தம்? கோழி குழம்புக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு, அடுப்புல வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டை அவத்துட்டு வந்து நின்னீங்கன்னா வெதவெதப்பா தண்ணியை ஊத்தி தும்ப புட்டவலால துவட்டி பவுடர் அள்ளி அப்பி வீதியத்தான் பாப்பா சொல்லுமே. ஏ பாப்பா, அந்த மைனரை அழைச்சிட்டு போமா? குச்சிலி, உன்னை எத்தனையோ தடவை தொட்டிருக்க, ஆனா எப்பவுமே புதுசா இருக்கியே, அதன் ரகசியம் தான் என்ன? அம்மா, அந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? தொட்டுக்கங்க, பழகிக்கங்க, தொழில் ரகசியம் மட்டும் கேட்காதீங்க. கத்துக்கிட்டு நான் கடைய வைக்க போறேன். குஜிலி, ஸ்நானத்துக்கு முன்னாடி ஒரு கானத்தை கேட்டுருவோமா? பாடு. மாயமே நான் அறியேன். ஏண்டி அங்க லைட்ட போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பாடு. மைனரே, மைனரே, என்ன பேசாம போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க மைனரே. உங்களை தானே ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ஈரவரகளை அடுப்பா பத்த வைக்க முடியும், கொஞ்சம் காய வச்சிருக்கலாம்ல. நீ வந்திருக்கலாம். ஐயா, உங்க உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்புங்க. ஏன் கரடி குட்டி மாதிரி? அது இல்லைங்க, நானும் நினைவு தெரிஞ்சில இருந்து என்ன தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் விறப்பே தவிர தொய்வே விழுந்தது கிடையாது. அதுக்கு காரணமே என் பச்சனை தான் ஐயா. குடும்ப வைத்தியர் சொல்லிட்டாரு. நான் சொல்றத கேள்றேன். நான் காடு மலையெல்லாம் சுத்தி கஷ்டப்பட்டு இந்த பச்சிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து அது நைஸா அரைச்சு அதுல நாசுக்கா தங்க புஷ்பத்தை கலந்து கொடுக்கறேன்ல. அங்க மட்டும் என்ன, வடக்கோலைய விரட்டி பிடிக்காம விவரத்தை பக்குவமா எடுத்து சொல்லி ஐயாவுக்கு சூப்பு வச்சு கொடுக்கறோம். அதனாலதான் ஐயாவோட உடம்பு கார மாதிரி உதிர்ந்துடாம மரியாதையா? இவனுங்க ரெண்டு பேருக்கும் மரியாதையே தெரியாது. அவனுங்க கிடக்கிறானுங்க, நீ வாடா குளிக்க போலாம். டார்லிங்ஸ்,
எங்க அப்பாவோட பார்ட்டிகளுக்கெல்லாம் பென்ஷன் பணம் அனுப்பிச்சிருவேன். அனுப்பிச்சிங்க வைத்தீஸ்வரம் கோயில் டபிள்யூ யோக மங்கலத்துக்கு எவ்வளவு அனுப்பிச்சிங்க? 400ங்க. ஸ்ரீரங்க சிஸ்டர் சுகரசுந்தருக்கு சாமலாவுக்கும் மேனிக்கு 300ங்க. ரோலிமலை வேலாய்க்கு 400ங்க. எங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க போயிட்டு வர பார்ட்டிகளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது நியாயம்? உங்க அப்பாரு போயிட்டு வந்த பார்ட்டிகள நீங்கே மணியாட அனுப்புறீங்க? அடே, எங்க அப்பா மாரப்ப கவுண்டர் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணமே இவங்க தான்டா. ஒருவேளை இவங்க எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருந்து ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா பென்ஷன் பணம் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை என்ன தெரியுமா? பகவானுடைய கோபத்துக்கு வேணும்னா ஆளாகலாம், ஆனா ஒரு பொண்ணோட பாவத்துக்கு ஆளாகவே கூடாது. எப்படி எங்க அப்பா மாரப்ப கவுண்டரோட கொள்கை? அவர் மாரப்ப கவுண்டர் இல்லைங்க, கொள்கை கவுண்டர். இல்ல எஸ் யூ ப்ரொசீட் யா. ஐயா எல்லா மணியாட்டம் அனுப்பிச்சாச்சுங்க, எம்புலி புத்தர் ஜெகதாம்பாளுக்கு அனுப்பின மணியாட்டம் மட்டும் திரும்பி வந்துருச்சுங்க. ஏன் விலாசத்தப்பா? இல்லங்க, படமராஜ் பத்திலையா? அதுங்க இல்லங்க. பின்ன அந்த அம்மா செத்து போயிட்டாங்களா? செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஒத்தையில விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அப்பா போற வீட்டுக்கெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு போவாரு. ஆனா எந்த வீட்லயுமே கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இந்த ஜெகதாம்பாள் வீட்டில் தான் கிடைச்சிரு. நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா, நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா, நீல வண்ண கண்ணாவாடா. என்னடா அந்த அம்மாவை நினைக்கல, இந்த இடத்துக்கு பேர் என்ன? தொண்டை. அதுல பந்து மாதிரி அடைச்சுக்கிடுச்சு, அதுக்கு பேர் தாண்டா துக்கம். நீங்க எல்லாரும் அந்த அம்மாக்காக இவ்வளவு தூரம் வருத்தப்படும் போது நாம எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, அடிச்சு வச்ச கோழியும் வடிச்சு வச்ச சோறு வீணா போயிருமுங்க. வருஷம் பூரா வாய் குருசியை வடிச்சு கொட்டிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு திங்க மாட்டா செத்தாடா போவீங்க. சீக்கிரமே ஒரு கண்ணி பொண்ண புடிச்சு எங்களுக்கு அண்ணி பொண்ணாச்சு, ஊருக்குள்ள எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கெட்ட பேரை போக்குக்கு கிடைக்க மாட்டேங்கிற. இப்படியே சொல்லி ஏமாத்துங்க, என்ன ஏதுன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். ஐயா 800 பொண்ணுகளும் ஒட்டு மொத்தமா திருவிழாக்கு வந்திருக்காளுங்க. பட்டுன்னு சொல்லுங்க, படக்கணும் முடிச்சிருவோம். ஹைட்டா இருக்கணும், வெயிட் ஆகும் இருக்கணும், நல்லா கலரா இருக்கணும், குயில் மாதிரி பாடணும், மயில் மாதிரி ஆடணும், டிக்கி நல்லா இருக்கணும், பாரட்டு அசத்தலா இருக்கணும். அப்ப டிங்கர் வேலை வந்தா நாங்க பாத்துக்கட்டுமா? இவருக்கு பொண்ணு ஒண்ணு ஒர்க் ஷாப்ல தான் போய் தேடணும். ஐயா நீங்க பல ஊர்ல பல பொண்ணுகிட்ட பாத்து ரசிச்சதெல்லாம் ஒரே பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கீங்களே, அதெல்லாம் நடக்கிற காரியமா? உள்ள யாருக்கு வாரிசு இல்லையேன்னு பார்த்தேன், அது நீங்க தான். ஐயா அங்க பாருங்க, பாடிக்கு மூடியே இல்லாம ஒரு பார்ட்டி. ஹாய் குஜ்லி. உனக்கு சந்தேகம் இருந்தா நீ வேணா வந்து கூட ஆடிப்பாரு, இடுப்பு இருக்கா இல்லையான்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஆடுறத பத்தி இல்ல, ஆனா ஜெயிக்கிறவங்க கேக்குறதா தோக்குறவங்க கொடுத்துடணும். ஆமா. அடியே அந்த ஆள் ஜெயிச்சு எக்கு தப்பா ஏதாவது கேட்டு போறாரு டி? கேக்குற மூஞ்சில பார்த்தா தெரியாது. பாய் ஆட்டத்துக்கு மூஞ்சில கரிய. ஐயா அவசரப்பட்டு ஒத்துக்கறாதீங்க, இப்பெல்லாம் பொம்பளைங்கிட்ட ஆம்பளைங்க தோக்குற காலமா இருக்கு. மனசுல என்ன மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? அந்த ஆள் மட்டும் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கலையே டண்டனக்கு ஆடிட்டா இருந்தாரு. இப்ப கவனி ஒரே வெட்டுல மூணு துண்டு
மடிச்சு வச்சு உருவே விட்டு மூணு துண்டாயிடும். உங்க தங்கச்சி இடுப்ப யாரும் உடைக்கல, அவளே உடைச்சிட்டு வந்து நிக்கிறான். ஆமா, திருவிழாவுக்கு போனவ பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்து பேசாம வர வேண்டியது தானே. என்னத்துக்கு பரதநாட்டியம் ஆடலாம்? பரதநாட்டியம் முதல்ல உங்க பொண்டாட்டிங்க வாய மூட சொல்லுங்க. அந்த மைனர் நாங்க ஆடுறத பார்த்து கிண்டல் பண்ணா எங்களுக்கு ரோசம் அருமா வராது. பொல்லாத ரோசம். ஆனானப்பட்ட அந்த பார்வதியே பரமசம் விட்டு ஆடி தோத்து போயிட்டாளா? நீயும் மாத்திரம். அம்மா, என் இடுப்ப உடைச்ச அந்த மைனர் முட்டிய நான் உடைக்கல. என் பேர் சந்தான லட்சுமி. இல்ல, என் 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில யாருக்குமே நான் ஊத்தி கொடுத்து கௌரவப்படுத்தினது இல்ல. அப்படி இருக்க உங்களுக்கு மட்டும் ஊத்தி கொடுக்கற ஏன்? உங்களுக்கு ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நான் தான் தலைவரோட காதல போட்டேன். அட அறிவு கெட்டவனே, அதுக்காக இல்ல. என் பரம வைரி மைனர நாலு பேர் எதிர்க்க நாக்க புடிட்டு நாண்டிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டாலே உன் தங்கச்சி, அவளை கௌரவப்படுத்துறதுக்காக இந்த ஊர் மானத்தை காப்பாத்த ஒருத்தியாவது இருக்கிறாளே, அதை உற்சாகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஊத்தி கொடுக்கறேன்டா. நியாயப்படி பார்த்தா நான் விருந்து கொடுக்க வேண்டியது உங்க தங்கச்சிக்கு. ஆஹா ஆஹா, ஆனா ஒரு பொட்ட பிள்ளைக்கு தலைவர் விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா 40 வருஷ பொது வாழ்க்கை 25 வருஷ பிரசிடண்ட் வாழ்க்கை நஞ்சு பஞ்சா போயிடுமேங்கிறதுக்காக ஒரு பொது நோக்கோட உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன பிரசிடண்ட்டுக்கு மைனருக்கு என்ன தகராறு? பெருசா ஒண்ணும் இல்லீங்க. இவரோட பாட்டனா இருக்கும், மைனரோட பாட்டனா இருக்கும், சுதந்திர தின விழாவில கொடியேத்துறதுல ஒரு சின்ன தகராறு. யாரு கொடியேத்துறதுங்கிறது இல்லையா? இல்லீங்க, கொடியேத்தின டீச்சர் அம்மாவை யாரு திருவிழாவில் ஆடுறதுக்கு மைனரோட அப்பா ஏற்பாடு பண்ண சினிமா ஸ்டார் சமல சுந்தரிய இவரோட அப்பா தள்ளிட்டு வந்தார். அப்புறம் என்ன, தொழுநோய் ஆஸ்பத்திரியில இவங்க அப்பா, இவங்க அப்பாவை இப்படி ஆக்கணுங்கிறதுக்காகவே தப்பா ஒரு பொண்ண கூட்டி விட்டுருக்கானுவோ. அவங்க திட்டப்படி இவங்க அப்பா அரே சாமலா அரே சாமலா அப்படின்னு தீராத வியாதியஸ்தனாயிட்டாரு. அதை விடுறா, எங்க தாத்தா தோக்கலாம், எங்க அப்பன் தோக்கலாம், ஆனா நான் தோக்கவே மாட்டேன். என்ன உங்களுக்கும் விரல் மடங்கி இருக்கு? டேய், என்னைக்காவது ஒரு நாள் அந்த மைனரோட பரம்பரைக்கு அவமானம் ஏற்படுத்தாம இந்த சீமச்சாமி ஓய மாட்டான். டார்லிங், சவுடல் சந்தான லட்சுமி எப்படி இருக்களா? ஐயா, நீங்க சொன்னீங்கன்னு போய் பார்த்தோம், எலும்புலாம் இட மாதிரி அங்கங்க கிடக்குது. சரி, அவருக்கு இன்னும் 6 மாசம் ஆகணும். வைத்தியர் சொன்னாரா? பளிஞ்சடு குடு 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 நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? நாங்க என்ன பாக்காத மாதிரியோ, நாங்க என்ன கேட்காத மாதிரியே, நாங்க என்ன பொய் சொல்ற மாதிரியே அப்படி இல்ல பேசுறீங்க? இன்னொன்னு சொன்னா அத சொன்னா அசந்துருவீங்க. சொல்லுப்பா. சொல்லுடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க, மைனர ஜன்னலோரத்திலயாவது வந்து நின்னு என்ன பாக்க சொல்லுங்க. அவர் பார்வைப்பட்டாலாவது என் வேதனை போகட்டும்னு சொல்ல சொன்னாங்க. ஐயோ, அவா அங்க ஒண்ணு குடுகுடுன்னு அலையுத, அத பார்த்தா வாங்கிட்டு போட்ட சால்வையில
ஏதாவது உன் மனசுல சபலம் ஏற்பட்டுச்சா? இல்ல சலனமாவது ஏற்பட்டுதா? என்ன ஏதுன்னு தெளிவா கேட்டுட்டு சொன்னார். அவர் மனசுல என்ன ஏற்பட்டுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவரை வந்து என்ன பாக்க சொல்ல. இது வரைக்கும் அவருக்கு எங்களுக்கு என்ன உறவுன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப என்ன உறவுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன உறவு? மாமா என்னங்க இது? அங்க அவ தூப்புற, இங்க நீங்க தூப்புறீங்க. என் மூஞ்சி நெச்சு தொட்டியா? அவ கூப்பிட்டு நான் போறதாடா? அம்மா இப்படியே விட்டுற போறீங்களா? அதை எப்படி முடியும்? என்ன அவ கூப்பிட்டு நான் போக கூடாது, நான் கூப்பிட்டு அவன் வராம இருக்கூடாது? ஐயோ குழப்புறீங்களே. அதான்டா மாரப்பகவுண்டர் மகன் ராசபகவுண்டர் கண்ணுங்கிறது. அவளை எப்படி வர வைக்கிறேன் பாருங்க. பொண்ணுங்களோட ஏகபோக உரிமையாளரே நீங்க தான். நீங்களே அந்த பொண்ணை பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற யாருங்க அந்த பொண்ணை ஏறெடுத்து பாப்பா? பார்க்க கூடாது. இந்த மாரப்பகவுண்டரோட மக ராசபகவுண்டர் வீசுறது ஒரு கல்லா இருந்தாலும் அதுல விழுகிறது ரெண்டு மாங்கா. ஏங்க அந்த பொண்ணு விழும்னு நினைக்கிறீங்க? விழும். எப்படி? அப்ப வீட்டுக்கு எடுத்தாப்புல தானே ஐட்டம் பாலாமணியோட வீடு இருக்கு. ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நிச்சயதார்த்த தட்டோட நாம அங்க போவோம். சங்கிலி பாட்டி சந்தானிக்கு நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவ துடிப்பா, வந்து தடுப்பா. தடுக்கலன்னா அவளுக்கு எட்டும் இல்லன்னு விட்டுட்டு போய் சேர வேண்டிதான். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள கொண்டு வரட்டு போனவனி, மூணு வருஷமா மூஞ்ச எங்கடா ஒளிய வச்சிருந்த? வயசு வந்த பொண்ணுங்க அதை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சுகமா இருக்கு. நீ ஏண்டா இப்படி பண்ண? நானும் உங்க தங்கச்சிக்கு அபூர்வ சகோதரர்கள் அப்பு சைஸ்ல இருந்து ஆல் இண்டியா ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் சைஸ் வரைக்கும் மாப்பிள்ள பாத்துட்டேன். மைனர் உங்க தங்கச்சிய பொம்பளையான்னு கேட்டதுக்கு அப்புறம் மைனரே விவகாரமா கேட்டுட்டாரு. விஷயம் இல்லாமலா இருக்கும்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. பாருங்கப்பா, உங்க தங்கச்சி மட்டும் சரின்னு சொல்லட்டும், எண்ணி பத்தே மாசத்துல அவளை பொம்பளை நிரூபிச்சு காட்டுறேன். அப்படின்னா இது உங்க தங்கச்சிக்கு மட்டும் ஏற்பட்ட அவமானம் இல்ல, இந்த ஊருக்கே ஏற்பட்ட அவமானம். 40 வருஷ பொது வாழ்க்கையில 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சேன்னு கேக்குறாங்க. இதையாவது சாதிக்க விடுங்க ஐயா. கெஞ்சி கேக்குறாருல, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன் ஐயா. இதோ பாருங்க, எங்க உயிரே போனாலும் சரி எங்க தங்கச்சியை இரண்டாம் தாரமா கட்டி கொடுக்க மாட்டோம். ஆமா மாட்டோம். கொடுக்க வைக்கிறேன் புள்ளியாரப்பா. இல்லடா அங்க இருக்கு. அங்க புள்ளியாரப்பா, சாதாரணமாவே அந்த அம்மாவுக்கு எங்களை பார்த்தா பிடிக்காது. இந்த நிலைமையில இவரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஆக? இப்ப என்ன பண்றது? குட்டி பிசாசு வருது, குடிச்சிக்கடா வாங்க சீக்கிரம் சீக்கிரம் குடிச்சிருக்கடா. அப்பா 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 எந்திரிங்கப்பா. போயும் போயும் இந்த சின்ன பையனுக்கு பயப்படுறோம். வீடுக்கு போலாம்ப்பா. ரொம்ப கேவலமா இல்ல? இவனா சின்ன பையன், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. யாரா அது? நான் தான் உங்க மகன் வந்திருக்கேன். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தையும் வாங்கிட்டான். இருத்து. என்னங்கடா உங்க தங்கச்சி எனக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்க மாட்டோன்னு சவால் விட்டீங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஊரோட மானமே போச்சு. ஏண்டா மூதேவிகளா, மைனருக்கு ரெண்டாம் தாரமா கொடுக்கலாம்? ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் சாதாரணமாவா? 40 வருஷ பொது வாழ்க்கை, 25 வருஷ பிரசிடென்ட் வாழ்க்கை. சரி, உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்ப உங்க தங்கச்சியால என்ன ஆச்சு? கட்டி கொடுக்க துப்பு இல்லாம கூட்டி கொடுத்த ஊருன்னு கேவலமா பேசும்படி ஆயிப்போச்சு. டேய், ஒழுங்கு மரியாதையா உங்க தங்கச்சிய அந்த மைனருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்ல ஊரே கூடி உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவோம். போங்கடா, அண்ணங்களா லட்சணமா ஆக வேண்டியத பாருங்க. போங்கடா டிராபிங்க. ஐயா நம்பவே முடியல, வர வர நீங்களும் நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. எதுடா நல்ல காரியம்? ஊரு கட்டுமானத்துக்கு பயந்துகிட்டு இந்த ரெண்டு முண்டங்களும் அவன் வீட்டுக்கு முன்னால போய் நிக்கும், அப்புறம் நாமும் போய் நிப்போம். ஐயா புரியலையே. புரியும். குட்டைய குழப்பனா தான் மீன் பிடிக்க முடியும். எதுக்கு குட்டைய குழப்பணும்? வலைய விரிச்சே மீனை பிடிக்கலாமே. ஏற்கனவே ஒரு தடவை வீசனே, என்ன ஆச்சு? டர்ன்னு கிழிஞ்சிருச்சு. சபுண்டோடியா? ஆ